ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் முக்கியமாக ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவி நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் நம்ம சாகர நிலைமையில இருந்தால் கூட நம்மளால சாதிக்க முடியும்னு சொல்கிற படம் ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிடுங்க உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு தேவை ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பெஸ்ட் சர்வைவல் மூவிஸ் உடைய லிஸ்ட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் டாப்பில் இந்த படம் வரும் உடம்பு ஃபுல்லாக அடிபட்டு ரத்தம் போய்கிட்டு இருக்கு அந்த நிலைமையில காட்டில் மாட்டிக்கிட்ட ஒருத்தர் அவர் கடைசியாக தப்பிச்சாரா இல்லையான்றது தான் இந்த படத்துடைய முழு

ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணாவது வருஷம் ஒரு கிராமத்து மக்கள் காட்டுக்குள்ள போயிட்டு மிருகங்கள் எல்லாம் வேட்டையாடுறாங்க அப்படி வேட்டையாடுனா அந்த மிருகத்துடைய தோல் எல்லாம் எடுத்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க ஒரு நாற்பது ஐம்பது பேர் இந்த காட்டுக்குள்ள வந்திருக்காங்க இந்த குரூப் லீடர் பேரு ஆண்ட்ரூ இவர் தான் எல்லாருமே கேட்பாங்க இதே குரூப்ல மிஸ்டர் கிளாஸ்ன்னு ஒருத்தர் இருக்காரு அவரும் அவருடைய பையனும் இன்னும் சில பேரும் சேர்ந்து கையில கண்ணை வச்சுக்கிட்டு காட்டுக்குள்ள இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் ஷூட் பண்றாங்க ஸோ எல்லாமே ஒழுங்கா போய்கிட்டு இருக்கான சடனா ஒரு காட்டுவாசி கும்பல் அவங்க கிட்ட இருக்கிற வில்ல வச்சு காட்டுக்குள்ள வந்த இந்த ஆண்ட்ரோடைய டீம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நிறைய பேர் சாகுறாங்க ஸோ இவங்களும் பதிலுக்கு அந்த காட்டுவாசி கும்பலை அட்டாக் பண்றாங்க பயங்கரமான சண்டையை நடக்குது அந்த மிஸ்டர் கிளாஸ்ன்றவர் எல்லாருக்கிட்டையுமே சீக்கிரமாக அந்த காட்டுக்குள்ளேருந்து வெளியே வாங்க நம்ம போட்டுக்கு போகணும்னு கத்துறாரு ஸோ நிறைய பேர் அந்த காட்டுவாசி கும்பல் கிட்ட மாட்டி இறந்து போறாங்க மீதி பேர் அங்கேருந்து தப்பிச்சு போட்டில் ஏறி அங்கேருந்து உயிரோடு தப்பிக்கிறாங்க இவங்களை அட்டாக் பண்ண அந்த காட்டுவாசி கும்பலுடைய பேரு அரிகரா இவங்க ஒரு நேட்டிவ் அமெரிக்கன் ட்ரைப்ஸ் தான் அவங்க குரூப்பில் சேர்ந்த ஒரு லேடியை காணும் ஸோ அந்த லேடியை தேடி தான் அவங்க இங்க வந்திருக்காங்க ஒருவேளை இவங்க கிட்ட இருக்கலாம்னு சொல்லி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா அவங்க கிட்ட இருந்து எப்படியோ எஸ்கேப் ஆகி இப்போ போட்ல தப்பிச்சு கொஞ்சம் பேர் போறாங்க நிறைய பேருக்கு அடி வேறப்பட்டுருக்கு சோ அந்த டீமுடைய கேப்டன் ஆண்ட்ரூவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல கிளாஸ் உனக்கு தான் இந்த இடத்த பத்தி நல்லா தெரியுமே இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி கேக்குறாங்க கிளாஸ் என்ன சொல்றாருன்னா நம்ம போட்லயே இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம் சீக்கிரமா தரைக்கு போயிட்டு வேறொரு வழியா நம்ம வீட்டுக்கு போகணுன்னு சொல்றாரு சோ அந்த குரூப்போடைய லீடர் ஆண்ட்ரோவுக்கு அதுதான் சரின்னு தோணுது ஆனா அந்த குரூப்லயே ஜானுன்னு ஒருத்தர் இருக்காரு அவருக்கு கிளாஸ்னா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது எங்க பாரு ஆன்ட்ரூவ் ஆண்ட்ரூ அவன் சொல்றதை கேட்டு நம்ம தரைக்கு போக கூடாது நம்ம போட்ல தான் நம்மளால தப்பிக்க முடியும் ஆனா ஆண்ட்ரூ ஜான் சொல்றத கேக்குற மாதிரியே இல்ல ஏன்னா கிளாஸ் ரொம்ப ரொம்ப திறமசாலி அவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும்னு ஆண்ட்ரூ நம்புறாரு நம்ம இவ்வளவு சொல்லியும் அந்த கிளாஸ் சொல்றதையே இவங்க கேக்குறாங்கன்னு ஜானுக்கு இன்னும் தான் கோவம் வருது சோ எல்லாருமே போட்டை ஓரமா நிறுத்திட்டு தர வழியா தப்பிச்சு போக ட்ரை பண்றாங்க சோ கொஞ்சம் கொஞ்சமா காட்டுக்குள்ள நடந்து போறாங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க அகைன் மூவ் பண்றாங்க இவங்க எல்லாருக்குமே ரொம்ப பசிக்குது அதனால ஏதாவது வேட்டையாடலாம்னு சொல்லி இந்த கிளாஸ்ன்றவர் மட்டும் தனியா காட்டுக்குள்ள போய் ஏதாவது அனிமல் இருக்காத வேட்டையால்லாமானு போறாரு சோ அந்த காடே ரொம்ப அமைதியா இருக்கு அவருடைய காதுக்கு சின்னதா ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது அவருடைய கன்ன பாயிண்ட் பண்ணி வச்சு அந்த சவுண்ட் எங்க இருந்து வருதுன்னு மெதுவா கேட்டுகிட்டே இருக்காரு அப்ப சடனா அவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது என்னன்னு திரும்பி பார்த்தா அது ஒரு பெரிய கரடி அது வேகமா ஓடி வந்து இவரை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது இவரு பறந்து போய் விழுறாரு அப்பவும் அவரை விடாம அது ஷார்ப்பான பல்லால அவருடைய காலை பிடிச்சு அப்படியே இழுக்குது அவரை தூக்கி போடுது அவருடைய முதுக பிடிச்சு கடிச்சு லெஃப்ட் ரைட்னு அப்படியே அவர் ஒரு பொம்மை மாதிரி மாதிரி அப்படியே ஆட்டுது கிளாஸுக்கு வழி உயிரை போகுது அவர் பயங்கரமா கத்துறாரு இவர் எந்த அளவுக்கு கத்துறாரோ மூவ் பண்றாரோ அந்த அளவுக்கு அந்த கரடியும் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு அதனால அப்படியே செத்து போன மாதிரி அசையாம இருக்காரு அந்த கரடிக்கும் கிளாஸ் மேல இருந்த இன்ட்ரெஸ்ட் போகுது அதோட பெரிய காலால கிளாஸ் தலை மேல ஏறி நிக்குது அவருக்கு பயங்கரமா வலிக்குது ஆனா இருந்தாலும் கத்தாம இருக்காரு சோ அந்த கரடியும் அவரை விட்டுட்டு போயிடுது இப்ப கிளாஸால எழுந்து கூட நிக்க முடியல அந்த அளவுக்கு வீக்கா இருக்காரு ஒழுங்கா அப்படியே இருந்திருக்கலாம் தேவையில்லாம மெதுவா நகர்ந்து போய் அவருடைய கண் எடுத்து அந்த கரடியோட பேச பார்த்து ஷூட் பண்றாரு அது இன்னும் கோவமாகி ரொம்ப அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது அதோடைய நகத்தாலேயே அவரோட கழுத்தை கிழிச்சிருது கிளாஸ் செத்து போன மாதிரி அப்படியே அசையாம இருக்காரு அந்த கரடியோடைய இன்ட்ரெஸ்டும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகுது இப்போ இப்ப கிட்ட இருக்கிற கத்தியை எடுத்து அந்த கரடியை திரும்பவும் அட்டாக் பண்றாரு கிளாஸ் அந்த கத்தியை கரடியோடைய கழுத்திலே அரைக்கிறாரு சோ அந்த கரடி அப்படியே செத்து போகுது ரெண்டு பேருமே ஒரு சின்ன பள்ளத்துல விழுறாங்க அந்த பெரிய கரடி கிளாஸுக்கு மேல விழுது கிளாஸ் சுத்தமா அசையவே முடியல சோ கொஞ்ச நேரம் கழிச்சு கிளாஸ் காணும்னு சொல்லி அவருடைய குரூப் தேடி வரும்போது கிளாஸ் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அவரோட உடம்புக்கு மேல அந்த பெரிய கரடி இருக்கு அதை எடுத்துடுறாங்க அவர் உடம்ப பார்த்தா ஃபுல்லா அடிபட்டுருக்கு இருக்கு பிளட் லாஸ் ஆகுது கிளாஸ் உடைய த்ரோட்ல அடிபட்டு இருக்கிறதுனால அவரால் சரியா பேச முடியல ஸோ கிளாஸை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு வராங்க நைட் டைம் ஆயிடுச்சு இவங்க இருக்கிற இந்த இடமே ரொம்ப குளிரா இருக்கும் அதனால நெருப்ப மூட்டிக்கிறாங்க பக்கத்திலேயே கிளாஸும் இருக்காரு கொஞ்சம் வாமா இருக்கலாம்னு ஸோ அடுத்த நாள் ஆகுது கிளாஸால நடக்கவும் முடியாது ஆனால் அந்த கிளாஸ்ன்றவர் இந்த டீமுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பர்சன் ஸோ இவர் அப்படியே விட்டுட்டு போக விருப்பம் இல்ல அதனால மரத்துலயே ஒரு ஸ்ட்ரெச்சர் மாதிரி செஞ்சு அதுல கிளாஸ படுக்க வச்சு இவங்க தூக்கிட்டு போறாங்க இந்த விஷயம்லாம் ஜான்ன்றவருக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல ஆல்ரெடி இவருக்கு கிளாஸ பிடிக்காது இதுல இவனுக்கு அடிபட்டுடிச்சு அப்படியே விட்டுட்டு வராம இவனை தூக்கிட்டு வர வரோமேன்னு ரொம்ப ரொம்ப கடுப்பாகுறாரு கிளாஸோட பையன் கிளாஸுக்கு பக்கத்துலயே இருக்கான் அப்பா உங்களுக்கு எதுவும் இல்ல இல்லப்பா உங்களுக்கு சரியாயிடும்னு பக்கத்துல சொல்லிக்கிட்டே வரான் சோ ஒரு வழியா கிளாஸ தூக்கிக்கிட்டு அவங்க ரொம்ப தூரம் வந்துட்டாங்க ஒரே பனியா இருக்கு இவங்க மலைக்கு மேல வேற ஏறணும் இவங்களால கிளாஸ தூக்கிகிட்டு அந்த மலைக்கு மேல செய்யற வாய்ப்பே கிடையாது சோ இப்ப கிளாஸும் வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கான் சோ அவனை சாகடிச்சிடலான்னு அந்த குரூப்போடைய லீடர் ஆண்ட்ரூ சொல்றாரு கையில கன் எடுத்து கிளாஸை பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்றதுக்காக ரெடி ஆகுறாரு ஆனா கிளாஸ் பையன் ப்ளீஸ் எங்க அப்பாவை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு அங்க இருக்கிற எல்லாருடைய காலையும் விழுந்து கேக்குறான் சோ ஆண்ட்ரூ ஓகேன்னு சொல்லி கிளாஸ் எங்கேயே இருக்கட்டும் கிளாஸ் கூட ஒரு மூணு பேர் இருங்க அந்த மூணு பேருக்கு நான் செவன்டி டாலர்ஸ் கொடுப்பேன்னு சொல்றாரு கிளாஸ் பையன் நான் எங்க அப்பா கூட இருக்கேன்னு சொல்றான் ஜிம்ன்ற ஒருத்தரும் செவன்டி டாலர்ஸ்க்கு ஓகேன்னு சொல்லி கிளாஸ் கூட இருக்க ஒத்துக்கிறாரு ஆனா மூணாவது பர்சனா யாருமே வரவே இல்லை ஏன்னா எல்லாரும் பயப்படுறாங்க ஏன்னா இங்கேயே இருந்தா இவங்களை தேடிக்கிட்டு இருக்கிற அந்த காட்டுவாசி கும்பல் இவங்களை கண்டுபிடிச்சிருவாங்க சோ எல்லாருமே செத்து போயிடுவாங்க சோ அதனால கிளாஸ் கூட இருக்க யாருமே ஒத்துக்கவே இல்லை ஆனா கிளாஸ் பிடிக்காத ஜான்ன்றவரு நான் இந்த கிளாஸ் கூட இருக்கேன் ஆனா எனக்கு எழுபது டாலர் பத்தாது சரி ஓகே ஜான் உனக்கு நான் நூறு டாலர் தரேன் கிளாஸ் உடைய பையனும் எனக்கு வர அந்த செவன்டி டாலர்ஸ்ல பாதி உனக்கு தரேன்னு சொல்றாரு அதனால ஜானும் கிளாஸ் கூடவே இருக்க முடிவு பண்றாரு சோ கிளாஸ் பார்த்துக்கிட்டு இங்கே இருங்க நாங்க கிராமத்துக்கு போயிட்டு திரும்ப வருவோம்னு ஆண்ட்ரூ சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாருமே போயிடுறாங்க ஸோ நைட் டைம் ஆகுது கிளாஸை பாத்துக்கிறதுக்காக கிளாஸ் பையன் ஜிம்னு ஒருத்தர் அப்புறம் கிளாஸ பிடிக்காத ஜான்ற இருக்காங்க கிளாஸ் மைண்ட் ஃபுல்லாவே செத்து அவருடைய ஒய்ஃப் ஞாபகமாக தான் இருக்கு அவர் மட்டும் இல்லை நம்ம எல்லாருமே சாகும்போது நமக்கு பிடிச்சமானவங்களை தான் நினைப்போம் ஸோ அதே மாதிரி அவருடைய ஒய்ஃபை நினைச்சுக்கிட்டே இருக்காரு ஸோ அடுத்த நாள் ஆகுது கிளாஸ் பையன் பக்கத்துல ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு சொல்லி தேடி போயிடுறாரு அந்த ஜிம்ன்ற ஒரு ஹேண்ட்மேடு வாட்டர் பாட்டில் இருக்கு அதை எடுத்துக்கிட்டு ரிவர்ல தண்ணி பிடிக்க போயிடுறாரு கொஞ்சம் தூரமா ஸோ யாருமே இல்லை இதுதான் சார் சரியான நேரம்னு அந்த ஜான் கிளாஸ் பக்கத்துல வராரு ஏ கிளாஸ் உன்னால நான் எவ்ளோ டார்ச்சர் அனுபவிச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமா ஆரம்பத்துல இருந்து எனக்கு உன்னை பிடிக்கவே இல்ல உன்னை சாகடிக்கணும்னு எப்பயோ பிளான் போட்டேன் ஆனா இப்ப அது நடக்க போகுதுன்னு சொல்லி கிளாஸ் உடைய மூச்சை நிறுத்த அவரு ட்ரை பண்றாரு ஆனா அதுக்குள்ள கிளாஸ் பையன் வந்து ஜானை தடுக்கிறான் ஏ எதுக்காக எங்க அப்பாவை சாகடிக்க ட்ரை பண்றீங்க ஜிம் எங்க இருக்க சீக்கிரம் வான்னு இவன் பயங்கரமா கத்துறான் ஆனா ஜிம் தூரமா ரிவருக்கு பக்கத்துல இருக்கிறதுனால எந்த சவுண்டும் கேட்கல இந்த ஜான் கிளாஸ் பையனை பிடிச்சு கத்தியாலேயே குத்தி சாகடிக்கிறாரு இதை கிளாஸும் பாக்குறாரு ரொம்ப கஷ்டப்படுறாரு அவரால எதுவுமே பண்ண முடியல இந்த ஜான் கிளாஸ் உடைய பையனை அப்படியே இழுத்துட்டு போயிட்டு பணியாலைய புதைச்சிடுறாரு சோ ஈவினிங் டைமும் ஆகுது ஜிம் அங்க வந்துடுறாரு அம்மா கிளாஸ் பையன் எங்க போனான்னு சொல்லி ஜான் கிட்ட கேக்குறாரு இந்த நேரத்துல கிளாஸ் அந்த ஜான் தான் என்னோட பையனை சாகடிச்சிட்டான்னு ஜிம் கிட்ட சொல்ல ட்ரை பண்றாரு ஆனா அவரால பேச முடியல ஏன்னா அவருடைய த்ராட்ல அடிபட்டு உடனே ஜான் அங்க வந்து ஹே ஜிம் கிளாஸ் பையன் வழி மாறி எங்கேயாச்சும் போயிருக்க வாய்ப்பு இருக்கு அதோட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அந்த காட்டுவாசி கும்பல நான் இப்ப பாத்தேன் அவங்க எப்ப வேணாலும் இங்க வர வாய்ப்பு இருக்கு இருக்கு நம்ம இங்க இருந்து சீக்கிரமா தப்பிக்கணும்னு அவர் சொல்றாரு ஆனா கிளாஸ் என்ன பண்றது இங்க பாரு கிளாஸுக்கு மோசமா அடிபட்டுருக்கு கண்டிப்பா கிளாஸ் பொழைக்க வாய்ப்பே இல்ல அதனால நம்ம கிளாஸ் பொதிச்சிரலாம் இந்த ஜிம்முக்கு என்ன பண்றதுன்னு தெரியல கிளாஸ் அவங்க பொதிக்க ஆரம்பிக்கறாங்க ஆனா இருந்தாலும் ஜிம்மோட மனசு கேட்கவே இல்ல கிளாஸ் முழுசா பொதிக்காம அதோட அவங்க கிட்ட இருந்த அந்த ஸ்பெஷலான வாட்டர் பாட்டிலையும் கிளாஸ் பக்கத்திலே வச்சிட்டு என்ன மன்னிச்சிருங்க கிளாஸ் நான் போறேன்னு சொல்லி அங்க இருந்து ஜான் ஜிம்மும் போயிடுறாங்க சோ கிளாஸ் மட்டும் இந்த மாதிரி ஒரு நிலமையில மாட்டிக்கிட்டு இருக்காரு அங்கேயே ரொம்ப நேரம் இருந்ததுக்கு அப்புறம் அவருடைய உடம்புல உடம்புல லைட்டா எனர்ஜி வருது சோ மெதுவா அப்படியே தவழ்ந்து போறாரு அவருடைய பையனுடைய டெட் பாடி கிட்ட போறாரு என் கண்ணு முன்னாடியே என் பையனை சாகடிச்சிட்டாங்கன்ற ஒரு கோவமும் என் பையன் இறந்து போயிட்டான்ற ஒரு வருத்தத்தோடவே அவரோட பையன் உடம்பு மேலேயே அப்படியே சாஞ்சி படுத்துக்கிறாரு இந்த நேரத்துல ஜானும் ஜிம்மும் ரொம்ப தூரம் போயிட்டாங்க அப்பதான் ஜான் ஜிம் கிட்ட ஒரு விஷயத்தையே சொல்றாரு நான் யாரையும் பார்க்கல நான் சும்மா தான் சொன்னேன்னு சொல்றாரு உடனே ஜிம்முக்கு கோவம் வருது நம்ம அங்க கிளாஸை விட்டுட்டு வந்துட்டோம் எதுக்காக இப்படி போய் சொன்னீங்கன்னு ரைஃபிள் எடுத்து ஜான் முன்னாடி நின்றாரு நல்லா யோசிச்சு பாரு அந்த மாதிரி ஒரு பர்சனை வச்சுக்கிட்டு நம்மளால நம்மளால உயிரோட இருக்கவே முடியாது அவனை காப்பாத்தணும்னு நம்மள சாக சொல்றியான்னு ஜிம்முடைய கையில இருக்கிற ரைஃபிலேயே பிடிங்கி ஜிம்மையே சொல்ல ட்ரை பண்றாரு ஒழுங்கா நான் சொல்றது கேளு நான் பண்ணது எல்லாமே நம்ம நல்லதுக்காக தான் ஒழுங்கா என் கூட வா நம்ம கிராமத்துக்கு போலான்னு சொல்லி ரெண்டு பேருமே கிளம்பி போறாங்க நீங்க கிளாஸும் ரொம்ப கஷ்டப்படுறாரு அவருடைய பையனை நினைச்சு அதுக்கப்புறமா எழுந்து அங்க இருக்கிற திங்ஸ் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மாட்டிக்கிறாரு இப்ப கிளாஸ் மனசுல இருக்கிறதுலாம் ஒரே ஒரு விஷயம் தான் எப்படியாவது இங்க இருந்து உயிரோட தப்பிச்சு அவரு பையனை சாகடிச்சு ஜோனை பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு இங்க அவர் உயிரோட இருக்கணும்னா அவருக்கு சாப்பாடு கண்டிப்பா வேணும் அதனால ஏதாவது சாப்பிட இருக்குமான்னு சொல்லி தேடி பாக்குறாரு செத்து போன ஒரு மிருகம் அதுவும் வெறும் எலும்பு கூட இருக்கு அதுல ஒட்டிக்கிட்டு இருக்கிற சின்ன சின்ன சதையெல்லாம் சாப்பிடுறாரு சோ கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருந்து மூவ் பண்ணியும் போறாரு இவருக்கு பின்னாடியே அந்த காட்டுவாசி கும்பலும் வராங்க அவங்க வந்து அந்த கிளாஸ் உடைய பையன் உடம்பு அங்க இருக்கிற பிளட் எல்லாம் பார்த்து இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு சோ அவங்க இங்க தான் இருக்கணும்னு சொல்லி நல்லா தேட ஆரம்பிக்கிறாங்க சோ கிளாஸும் கொஞ்சம் தூரமா வந்துட்டாரு எப்படியோ ரிவர் கிட்ட வந்துட்டாரு அங்க இருக்கிற தண்ணியை குடிக்கிறாரு ஜிம் விட்டுட்டு போனா அந்த வாட்டர் பாட்டில் தண்ணியையும் பிடிச்சு வச்சுக்கிறாரு கிளாஸ் தண்ணியை குடிக்கும் போது அவரால் முழுங்க முடியல ஏன்னா அவருடைய த்ராட்ல அடிபட்டுருக்கு ஸோ இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி கன் பவுடரை எடுத்து அவரோட கழுத்துல அடிபட்டு இருக்கிற இடத்துல அந்த கன் பவுடரை வைக்கிறாரு அதுக்கப்புறமா அங்க இருக்கிற காஞ்ச புல்லுங்களெல்லாம் எடுத்துட்டு வந்து ரெண்டு கல்ல உரசியே நெருப்பை பத்த வைக்கிறாரு அந்த நெருப்பை அவருடைய கழுத்துல அடிபட்டு இருக்குல்ல அங்க இருக்கிற வைக்கும் வைக்கும்போது அந்த வெடி மருந்து அப்படியே எரிஞ்சு அவருக்கு அடிப்பட்ட இடம் அப்படியே ஒட்டிக்கும் ஸோ நம்ம உடம்புல கிழிஞ்ச இடத்த ஒட்டுறதுக்கு இது ஒரு ஈஸியான வழி ஆனால் அதுக்கு நிறைய வழியை நம்ம அனுபவிக்கணும் ஸோ பக்கத்துல இருந்த ஒரு கட்டையை எடுத்து மெதுவா எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு சாப்பிட எதுவுமே இல்ல அதனால ஆடு மாடு மாதிரி புல்லாம் சாப்பிடுறாரு இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி ரிவர் எல்லாம் போகுது இந்த டைமுக்கு மட்டும் கன் இருந்தா அசால்ட்டா போட்டு தள்ளி இருப்பாரு ஆனா கிட்ட கன் எல்லாம் இல்ல குச்சி தான் இருக்கு அந்த குச்சியவே கன் மாதிரி நினைச்சிக்கிட்டு அதை ஷூட் பண்ற மாதிரி பாயிண்ட் பண்றாரு சோ கிளாஸ் அந்த ரிவர் பக்கத்துலயே இருக்காரு யாராச்சும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஆனா ஹெல்ப் பண்றதுக்கு எல்லாம் யாரும் வரல அந்த காட்டுவாசி கும்பல் தான் வராங்க சோ அவங்க கிளாஸ் பாத்துறாங்க கிளாஸுக்கு என்ன பண்றதுனே தெரியல தான் ரிவர் ஓடுது உடனே கிளாஸ் அந்த ரிவர் குதிச்சு அப்படியே போறாரு இருந்தாலும் அவங்க வில் அம்பெல்லாம் வச்சு அடிக்கிறாங்க நம்ம மேல அது படக்கூடாதுன்னு கிளாஸ் தண்ணிக்குள்ள நீந்தி போறாரு சோ எப்படியோ அந்த ரிவருடைய போர்ஸ் ஆல அவங்க விட்டு ரொம்ப தூரத்துல வந்துட்டாரு சோ ப்ராப்ளம் சால்வ் அவர் நினைக்கும் தான் அந்த ரிவருடைய ஸ்பீடு அதிகமாகுது நிறைய சின்ன சின்ன ஃபால்ஸ்லாம் எல்லாம் இருக்கு பெரிய பெரிய பாறைலாம் இருக்கு அந்த ரிவருடைய போர்ஸ்லயே ஃபால்ஸ்ல கீழே விழுந்து பாறையில படாம ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறாரு நல்லவேளையா ஒரு பெரிய மரக்கட்டை அவர்கிட்ட மாட்டிக்குது அதை பிடிச்சி அப்படியே மிதந்துகிட்டே அந்த ரிவர் கூடவே வராரு சோ ஒருவேளையா ரிவருடைய வீடும் கம்மியாகுது இவரும் கரைக்கு வந்துடுறாரு இந்த இடமே ஆல்ரெடி ரொம்ப குளிரா இருக்கு இதுல இந்த ரிவர் வாட்டர் மைனஸுக்கு மேல போகும் அதுல இவரு நினைஞ்சு ரொம்ப குளிரால அந்த கிளாஸ் ரொம்ப கஷ்டப்படுறாரு இருந்தாலும் உடனே நெருப்ப மூட்டி அந்த நெருப்புல அவரு குளிர்காயிராரு இது மட்டும் இல்லாம ரிவர்ல அவர் ஒரு ட்ராப்பையும் ரெடி பண்றாரு அந்த டிராப் வழியா ஏதாவது மீன் உள்ள போச்சுன்னா அது திரும்ப வெளியே வர முடியாது இவரு நினைச்ச மாதிரியே ஒரு மீன் மாட்டிக்குது அந்த மீனை அப்படியே பிடிச்சு பச்சையா சாப்பிடுறாரு அவ்வளோ பசி அவருக்கு அதுக்கப்புறமா கிளாஸ் அங்கிருந்து எழுந்து போகும்போது மேலே போய் பார்த்தா அங்க அவ்வளவு காட்டுரிமைங்க வேகமா ஓடுதுங்க அங்க இருக்கிற ஓனாய்கள் எல்லாம் வேட்டையாடுதுங்க அந்த ஓநாய்களை விரட்டிட்டா இவருக்கு சாப்பிட நிறைய கிடைக்கும் ஆனா அந்த ஓனாய்கள் கூட சண்டை போடுற அளவுக்கு இவருக்கு சக்தி இல்ல சோ அதனால அவரு ஓரமா அங்கேயே படுத்துக்கிறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதோ ஒரு சவுண்ட் என்னன்னு எழுந்து பார்த்தா எல்லா ஓநாய்களும் தெரிச்சு ஓடுதுங்க யாரோ அந்த ஓனாய விரட்டுறாங்க அது யாருன்னு சொல்லி கிளாஸ் பார்க்கும் தான் அது ஒரு மனுஷன் அந்த ஓனாய்கள் எல்லாம் விரட்டிட்டு அந்த பெரிய காட்டுரிமையில இருக்கிற மாமிசத்தை எல்லாம் அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அவரும் ஒரு நேட்டிவ் அமெரிக்கன் நாடோடி தான் அவர் பக்கத்துல கிளாஸ் போறாரு கிளாஸ் பார்த்தா அந்த ட்ரைப் டக்குனு வில்ல எடுத்து அட்டாக் பண்ண ரெடி ஆகுறாரு ஆனால் கிளாஸ் உடனே அப்படியே தரையில் படுத்துக்கிட்டு ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணாதீங்க எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடு ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி கெஞ்சுறாரு அந்த ட்ரைவும் ஒரு பீஸை கட் பண்ணி கிளாஸுக்கு தூக்கி போடுறாரு கிளாஸும் அதை சாப்பிட்டு அப்படியே அங்கேயே தோங்கிடுறாரு ஸோ அடுத்த நாள் அந்த ட்ரைபு கிளாஸை எழுப்பி உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது ஒரு பெரிய கரடி வந்து என்ன அட்டாக் பண்ணிடுச்சு என்னோட பையனை ஒருத்தன் சாகடிச்சுட்டான் நானும் இங்கேயே சாகணும்னு விட்டுட்டு போயிட்டாங்க ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு கெஞ்சுறாரு அந்த ட்ரைவும் ஒரு வகையில் நீயும் நானும் ஒன்று தான் உனக்கும் யாரும் இல்ல எனக்கும் யாரும் இல்ல என்கூட கூட வான்னு சொல்லி ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாவும் ஆகுறாங்க சோ அந்த ட்ரைப் கிட்ட குதிரை இருக்கு ரெண்டு பேருமே அதுல போவாங்க நைட் டைம் ஆன உடனேயுமே தீ மூட்டி அங்கேயே படுத்துப்பாங்க அடுத்த நாள் திரும்பவும் கிளம்பி போவாங்க நம்ம கிளாஸ் உடம்புல இருக்கிற அந்த காயமும் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டே வருது இந்த நேரத்துல ஜானும் ஜிம்மும் அவங்களுடைய கிராமத்துக்கு வந்துட்டாங்க கிளாஸ் இறந்து போயிட்டாரு கிளாஸ் உடைய பையன் காணும்னு சொல்லி ஆண்ட்ரூ கிட்ட இருந்து நிறைய பணத்தை வாங்குறாங்க ஆனா ஜிம்ன்றவரு அந்த பணத்தை வாங்கவே இல்ல அவரு ரொம்ப ஃபீல் பண்றாரு நம்ம கிளாஸ விட்டுட்டு வந்துட்டோமேனு சொல்லி இந்த நேரத்துல கிளாஸும் அந்த டிரைபும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க மேல இருந்து பனி பெய்யுதுல அதை இந்த ட்ரைவ் அப்படியே நாக்க நீட்டி அந்த பனியை அப்படியே சாப்பிடுறாரு அதை பார்த்த கிளாஸும் அவரும் நாக்க வெளியே நீட்டி அந்த பனியை சாப்பிடுறாரு ரெண்டு பேரும் சின்ன பசங்க மாதிரி நடந்துக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே டிராவல் பண்ணி போறாங்க கிளாஸோடைய உடம்பு ரொம்ப மோசமாகுது இந்த ட்ரைப் தான் ஒரு குடில் மாதிரி ரெடி பண்ணி அதுல கிளாஸ படுக்க வச்சு கிளாஸ் அவரு நல்லா பாத்துக்கிறாரு கிளாஸும் நிம்மதியா தூங்குறாரு ஸோ அடுத்த நாள் ஆகுது கிளாஸ் கண்ணை ஒளிச்சு எழுந்துக்கிறாரு டிரைப் எங்க தெரியும் காணும் அந்த டிரைப் கொஞ்சம் தூரம் தள்ளி ஆகடிச்சு மரத்துல தொங்க விட்டுருக்காங்க இத பண்ண அந்த கும்பலும் கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்காங்க அந்த ட்ரைபு கிளாஸ்க்கு ஒரு குடில் மாதிரி பண்ணி பாதுகாப்பா ஒரு இடத்துல வச்சதுனால கிளாஸ் இப்ப உயிரோட இருக்காரு சோ அந்த ட்ரைப் அவருடைய உயிரை விட்டு கிளாஸோட உயிரை காப்பாத்திருக்காரு சோ அந்த ட்ரைபஸ் ஆகடிச்சு அந்த கும்பல் இருக்காங்கள அவங்க தான் ஆக்சுவலா அந்த காட்டு குரூப்ல இருந்த ஒரு லேடிய கொண்டு வந்திருக்காங்க அந்த லேடி இப்ப அந்த கும்பல் கிட்ட தான் மாட்டிக்கிட்டு இருக்கா அவங்க அந்த லேடிய ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க இத கிளாஸும் பாக்குறாரு யாருமே எதிர்பார்க்காத டைம்ல கிளாஸ் மெதுவா அந்த கும்பலுக்குள்ள போயிட்டு அந்த காட்டுவாசி

கார்ல ஏறி வேகமா தப்பிச்சு போறாரு பின்னாடியே அவங்க திறத்துக்கிட்டே வராங்க அப்படி ஒரு ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கும்போது முன்னாடி இருக்கிற பள்ளத்தை பார்க்கவே இல்ல ஸ்ட்ரைட்டா அந்த பள்ளத்துல விழுந்துடுறாரு குதிரையோட சேர்ந்து கண்டிப்பா அவன் உயிர் பழிக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி அந்த குரூப் அங்க இருந்து போயிடுறாங்க ஆனா நம்ம கிளாஸ் மரணத்தையே ஜெயிச்சவர் மேல இருந்து கீழே விழும்பொழுது மர கிளையில பட்டு பனியில தான் அவர் விழுந்தாரு அவருக்கு எதுவும் ஆகல ஆனா இப்ப கிளாஸ் இருக்கிற இடம் ரொம்ப ரொம்ப ஃப்ரீசிங்கா இருக்கு இப்படியே போச்சுன்னா அவர் இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே செத்துருவாரு சோ என்ன பண்றதுனே தெரியல இவர் கூடவே மேல இருந்து கீழே விழுந்த அந்த குதிரை செத்துருச்சு அதோடைய வயிற்ற கிழிச்சி உள்ள இருக்கிற குடல் எல்லாத்தையுமே வெளியே எடுத்துட்டு இந்த குளிர்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த குதிரையுடைய உடம்புக்குள்ள போயிடுறாரு ஒரு நாள் ஃபுல்லா அதுக்குள்ளேயே இருந்து அந்த குதிரையுடைய மாமிசத்தையே சாப்பிட்டு அடுத்த நாள் ஆகி சன்லைட் வந்ததுக்கு தான் அதை விட்டு வெளியவே வராரு சோ கிளாஸ் அங்கிருந்து போக ஆரம்பிக்கிறாரு போகிறதுக்கு முன்னாடி அவருடைய உயிரை காப்பாத்தினா அந்த குதிரைக்கு தேங்க்ஸ் சொல்ற மாதிரி அந்த குதிரையுடைய உடம்புல கையை வச்சு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு சோ கிளாஸ் ரொம்ப தூரம் நடந்து போறாரு நைட் டைம்ல ரெஸ்ட் எடுக்கிறாரு ஒரு பனி கொகை மாதிரி ரெடி பண்ணி அதுல கூட இந்த ஜான் தான் என்னோட பையனை சாக சொல்லி எழுதி வைக்கிறாரு இப்ப கிளாஸ் மனசு ஃபுல்லா இருக்கிறது வெஞ்சன்ஸ் மட்டும் தான் எப்படியாவது ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும் இந்த டைம்ல கிளாஸ் ஒரு குரூப் திறத்துனாங்கல அந்த குரூப்ல இருந்து ஒருத்தர் அவரு கிளாஸ் உடைய கிராமத்துக்கு போறாரு அங்கதான் ஜிம் ஜான் ஆண்ட்ரூலா இருக்காங்க நான் என் குரூப்பை விட்டு வழி மாறி வந்துட்டு எனக்கு ரொம்ப பசிக்குது என்கிட்ட எந்த வெப்பன்ஸும் இல்லைன்னு சொல்றாரு சோ ஆண்ட்ரூ அவரை கூப்பிடுறாரு உங்ககிட்ட என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் எங்க கொடு உனக்கு சாப்பிட நாங்க ஏதாவது தரோன்னு ஆண்ட்ரூ சொல்லும் போது அவரும் அவர்கிட்ட இருக்கிற எல்லா திங்ஸையும் எடுத்து வைக்கிறாரு நம்ம கிளாஸ் கீழே விட்டுட்டு போன அந்த வாட்டர் பாட்டிலையும் சேர்த்து தான் இதை பார்த்த உடனேமே அங்கே இருக்கிறவங்களுக்கு பெரிய ஷாக் ஏன்னா இவங்க கிராமத்தில் மட்டும்தான் இந்த வாட்டர் பாட்டில் கிடைக்கும் ஸோ இவங்க கிராமத்தை சேர்ந்த யாரோ ஒருத்தரோடது தான் அது ஒன்று கிளாஸாக இருக்கணும் இல்லை கிளாஸோடைய பையனாக இருக்கணும் கிளாஸ் உயிரோட இருக்க வாய்ப்பே கிடையாது அது கண்டிப்பாக கிளாஸோட பையனாக தான் இருக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸையும் வாங்கிக்கிட்டு அந்த இடத்துக்கு அவங்க போகிறாங்க நைட்டு ஃபுல்லாக எல்லாருமே சேர்ந்து தேர்றாங்க கிளாஸையும் கண்டுபிடிக்கிறாங்க கிளாஸை பார்த்த எல்லோருக்குமே ஒரு பெரிய ஷாக் ஏன்னா கிளாஸ் உயிரோட இருப்பாருன்னு யாருமே எதிர்பார்க்கல ஏ கிளாஸ் உனக்கு எதுவும் ஆகல உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும் போது கிளாஸ் எல்லா விஷயத்தையும் சொல்றாரு உடனே எல்லாருமே கிராமத்துக்கு வராங்க அங்க ஜான தேடுறாங்க ஜான் காணும் ஜான் கூடவே வந்த ஜிம்மை பிடிக்கிறாங்க ஜிம்மை போட்டு அடிச்சு நீயும் ஜானும் சேர்ந்து என்ன பண்ணிருக்கீங்க தெரியுமான்னு சொல்லி ஜிம்மை அவங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் போடுறாங்க ஆனா இதுக்கும் ஜிம்முக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல எல்லாத்துக்குமே காரணம் ஜான் தானு கிளாஸ் சொன்ன உடனே ஜிம்மை ரிலீஸ் பண்ணிடுறாங்க இந்த கிராமத்துடைய லீடர் ஆண்ட்ரூ கிளாஸ் பார்த்து நீ ஒன்னும் கவலைப்படாத நான் எப்படியாவது ஜான கண்டுபிடிக்கிறேன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன் ஆனா ஆண்ட்ரூ நான் இல்லாம நீங்க அவனை தேடி போகவே முடியாது பயந்து கண்டிப்பா கண்டிப்பா தான் இருப்பான் என் பையனை சாகடிச்சிருக்கான் அவனை நான் சும்மா விட மாட்டேன் என் கையாலேயே சாகடிப்பேன் ஆனா கிளாஸ் நீ இப்ப ரொம்ப வீக்கா இருக்க நீ செத்துருவ என்ன நல்லா பாரு ஆண்ட்ரூ இதுக்கு மேல எனக்கு என்ன நடக்கணும் எனக்கு சாவ பத்தி பயமே இல்ல நான் ஜானை எப்படியாவது சாகடிக்கணும்னு ரெண்டு பேருமே குதிரையை எடுத்துக்கிட்டு ஜானை தேடி காட்டுக்குள்ள போறாங்க சோ ரொம்ப நேரம் தேடுறாங்க நம்ம தனித்தனியா தேடலாம்னு பிரிஞ்சு போகும்போது அந்த ஆண்ட்ரூ இருக்காருல அவரு ஜானை பாக்குறாரு ஜான் அந்த ஆண்ட்ரூவை சாகடிச்சிடறான் சவுண்டு கேட்டு கிளாஸ் ஜேசன் அங்க வராரு பார்த்தா ஆண்ட்ரூ இறந்து போயிருக்காரு ஆண்ட்ரூடைய உடம்ப குதிரையில ஏத்துக்கிட்டு கிளாஸ் ஜான தேடி போய்கிட்டு இருக்காரு இந்த ஜானும் கிளாஸ் தான் தேடிக்கிட்டு இருக்கா ஒரு வழியா கிளாஸ் கண்டுபிடிச்சிடறான் கிளாஸ் உடம்பு ஆல்ரெடி வீக்கா இருக்குல்ல அவரால நடக்கவே முடியாம தூரத்துல விழுந்து போய் கிடக்கிறாரு அந்த ஆண்ட்ரூடைய பாடியும் குதிரை மேல இருக்கு சோ இதுதான் கரெக்டான சான்ஸ்ன்னு ஜானும் மெதுவா கையில கன் எடுத்துக்கிட்டு கீழே விழுந்து போயிருக்கிற கிளாஸ் உடைய பாடியை ரிமூவ் பண்ணி பார்த்தா அது ஆண்ட்ரூ இந்த ஜானுக்கு எதுவும் புரியல இது எல்லாமே கிளாஸ் ஒரு ட்ராப் தான் ஆக்சுவலா கிளாஸ் எங்க இருக்காருன்னா அந்த குதிரை மேல ஆண்ட்ரோடைய டெட் பாடி மாதிரியே இருந்திருக்காரு ஷூட் பண்றாரு ஜான் அங்க இருந்து தப்பிச்சு போறான் இவரும் பின்னாடியே திறத்துக்கிட்டே போறாரு இந்த ஜான் எங்க போனாலும் கிளாஸ் விடுற மாதிரியே இல்ல ஏன்னா கிளாஸ் உடைய கண்ணு ஃபுல்லா வெறிதான் இருக்கு சோ ரெண்டு பேர் கையிலயுமே கன்னு போயிட்டு இப்ப கோடரி தான் இருக்கு அதை வச்சு சண்டை போட்டுக்கிறாங்க நம்ம கிளாஸ் ஜான கிட்டத்தட்ட சாகடிச்சிருப்பாரு ஆனா ஜான் என்ன சொல்றாருன்னா நீ என்ன சாகடிச்சாலும் உன் பையன் திரும்பி வர போறது கிடையாதுன்னு சொல்றாரு இந்த டைம்ல பக்கத்துல அந்த காட்டுவாசி கும்பல் வர வராங்க கிளாஸ் ஜானுடைய உடம்ப அப்படியே அந்த தண்ணியில தள்ளி விட்டுறாரு அதை அப்படியே அடிச்சுக்கிட்டு அந்த காட்டுவாசி கும்பல் போகுது அவங்க ஜான சாகடிக்கிறாங்க அடுத்து நம்மள தான் சாகடிக்க வராங்கன்னு கிளாஸ் ரொம்ப பயப்படுறாரு ஆனா அவங்க கிளாஸ் தொடவே இல்லை ஏன்னா காணாம போன அந்த லேடி திரும்ப வந்துட்டாங்க அதுக்கு ரீசனே கிளாஸ் தான் சோ அதனால கிளாஸ் எதுவும் பண்ணாம விட்டுறாங்க கிளாஸ் உயிர் பழைக்கிறாரு என் பையனை சாகடிச்சவனே எப்படியோ பழி வாங்கிட்டேன்ற ஒரு நிம்மதியோடவே அப்படியே தவழ்ந்து வராரு அவர் கண்ணுக்கு ஒரு லேடி தெரியறாங்க அது வேற யாரும் இல்ல கிளாஸ் உடைய ஒய்ஃப் தான் அவரோட ஒய்ஃப் முன்னாடி இருக்கிற மாதிரியே ஒரு இமேஜினேஷன் பண்றாரு நம்ம பையனை கொன்னவன நான் கொன்னுட்டேன்னு அவருடைய இமேஜினேஷனா இருக்கிற அவரோட ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு இந்த இடத்துலயே ரெவன்ட்ற இந்த படம் முடியுது இது ஒரு அமேசிங்கான மூவி இது இன்னும் அமேசிங் ஆகுற விஷயம் என்னன்னா இந்த படத்துல நம்ம பார்த்த எல்லா விஷயமும் ரியல் லைஃப்ல ஒருத்தருக்கு நடந்தது தான் ஹியூ கிளாஸ் ஒருத்தருடைய லைஃப்ல நடந்த விஷயங்கள் தான் இந்த படமே அங்கங்க ஃபேண்டசிக்காக இவங்க சில விஷயங்களை சேர்த்திருக்காங்க யோசிச்சு பாருங்க ஒரு மனுஷன் ஒரு பெரிய கரடி கூட சண்டை போட்டு அதுல இருந்து தப்பிச்சு இன்னும் எவ்வளவோ விஷயங்கள்ல மாட்டி உயிர் பொழிச்சு வந்திருக்காரு உண்மையிலேயே ஒரு வேற லெவல் தான் அந்த படத்துல அவருடைய